ஜாக்கி சினிமாஸ் தளத்தில் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நாம் பார்க்குற பார்வையும் மற்றவர்கள் பார்க்க பார்வையும் வேறு வேறாக இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய பார்வைகள் மட்டுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறதில்ல, நம்மளுடைய நேயர்களுடைய பார்வையும் அவ்வப்போது அவர்கள் அனுப்பக்கூடிய ஆடியோ அது வந்து தரமாகவும் நியாயமாகவும் ஓரளவுக்கு அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோர்வையாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னா நாம் அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வருகின்றோம். ஜமுனா ஃப்ரம் பெங்களூர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாண்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக வந்து ஹேண்ட் பண்ணுறாங்க, இதில் வந்து இருக்கிறதுலே வந்து கேமை வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடுறது வந்து சாண்டி தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையா அப்படின்றத அந்த ஆடியோ கேட்டு நம்ம டிஸ்கஷனுக்கு போவோம். ஸோ ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸ் அன்பயஸ்ட் சினிமா ரிவ்யூ. ஹாய் ஜாக்கி அண்ணா, இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ வீடியோ பார்த்தேன். கஸ்தூரி வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா இல்லை கெஸ்டானு தெரியல. பட் இன்னைக்கு இது வந்து காலையில் அனுப்பிச்ச ஆடியோ, அவங்க வந்து ஹவுஸ் மேட்டா அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. தேர்ட் ப்ரோமோவில் அவங்க ஷோ நல்லா இருக்குன்னு மட்டும் தெரியுது. அவங்க சாக்ஷிகிட்ட க்வெஸ்டின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம மனசில் இதெல்லாம் சாக்ஷிகிட்ட கேட்கணும்னு யோசிச்சு வச்ச க்வெஸ்டின்ஸ் எல்லாமே கஸ்தூரி கேட்பாங்களான்னு தெரியல. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் சுதானியும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிக் பாஸ்க்காக. எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்ன, யார் எவருலாம் தெரியாது, அண்ணன் அண்ணி முடிஞ்சு போச்சு. அந்த பண்டல் இருக்கு இல்லையா, அது அது இதெல்லாம் கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அது கிடைக்காது. அது ஒரு மாதிரி ஃபீல். ஸோ ஐ எம் ரியலி லைக் இட். இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நைட்டெல்லாம் முழிச்சிருந்து ரிவ்யூ போடுறீங்க. அந்த ரிவ்யூவுமே சும்மா இந்த வச்சுக்கோ இவ்வளோதான் ரிவ்யூ, அந்த கண்டென்ட் இதுதான், இதை நாங்கள் ரிவ்யூ பண்ண முடியும்னு இல்லாமல் ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க, பாட்டு பாடிட்டு ஜாலியாக. எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன்லேயே பிடிச்ச எபிசோட்னா தர்ஷனுக்கும் வனிதாக்கும் உள்ளார ஒரு சண்டை வந்ததுல தர்ஷன் வந்து எழுத்து கேட்டாரு அப்படின்னது. அந்த வீடியோ நீங்களும் சுதானியும் பேசியிருப்பீங்க. அதை நான் ஒரு அஞ்சாறு டைம் கேட்டிருப்பேன். அது பேசுறது நிறைய காமிக்கலாக இருக்கு, அவங்க அனாலிசிஸ் அப்படி இருக்கு. கரெக்டாக சொன்னீங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வீரம் வந்து கார்டன் ஏரியாவில் தான் வரும், அங்கே தான் எல்லாம் தைரியமாக பேசுவாங்க. லிவிங் ஏரியாவுக்கு வரும்போது அவங்களோட தைரியம் எல்லாம் போயிடுது. அந்த மாதிரி தான் தர்ஷன் வந்து இந்த இடத்துல பொதுவாக இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். நிறைய கூட்டு குடும்ப வீடுகளில் இந்த பொண்டாட்டி பேச்சை வந்து இந்த இதில் மட்டும்தான் கேட்பாங்க. அதாவது அவங்களோட வீரம் என்னென்னா பெட்ரூம் மட்டும்தான் இருக்கும். வெளியில் போய் என்னாங்கன்னா அந்த அம்மாவை பார்த்தாலே போதும், கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. என்னங்க உள்ளார இவ்வளோ பேசுனீங்க, வெளியில் வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க, நான் இன்னும் தப்பாக பேசணும் உங்கள் அம்மா நினச்சிக்கோங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கு வந்து கார்டன் ஏரியாவில் மட்டும்தான் எல்லாருடைய வீரத்தையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. இது கரெக்டாக இருக்கான், இந்த இடத்துல இவ்வளோதான் நம்ம பேசணும், இதுக்கு மேலே பேசக்கூடாதுங்கிற மாதிரி கரெக்டாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. கவின் வந்து பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து எல்லா எபிசோடையும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் 1, 2 எல்லாமே உட்காந்து பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேசுகிறது ஒவ்வொன்றுமே அதே மாதிரி தான் இருக்குது, அவர் பிளான் பண்ணி பண்ணுறது எல்லா விஷயமே அப்படி தான் இருக்குது. சாண்டி வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணாமல் அங்கே பிக் பாஸ் டீமுக்குள்ளார இருக்கவங்க எடிட் பண்ணுறவங்க எப்படிறான்னு கேட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் கஸ்தூரி இன்னைக்கு த ப்ரோமோவில் பார்க்கும்போது கஸ்தூரி வந்தோடனே சாண்டி தான் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் கன்ஃபெஷன் ரூமில் போய் சரவணன் ரொம்ப நேரம் வெளியே வராதனால இல்லை எனக்கு ஏதோ தப்பாக படுது, அவர் தான் போயிட்டார் அந்த மாதிரி தான் சொன்னார், வீட்டு விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது வந்து சரவணன் கூட அவங்க ரொம்ப அட்டாச்சாக இருந்ததுனால தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். பட் கஸ்தூரி வந்தது எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்க, சர்ப்ரைஸ் இல்லாமல் ஓகே நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி சாண்டி சொன்னாங்க. இப்போ வந்து கேம் நல்லா பிளான் பண்ணி விளையாடுறது பார்த்தா சாண்டின்னு தான் தோணுச்சு. சாக்ஷியோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. அப்படி யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுனாலுமே நேற்று நடந்த ப்ரோக்ராமில் பார்க்குறப்போ அந்த கேமில் அவங்க ஸ்போர்ட்டிவாகவே இல்லை. அவங்களோட டார்கெட் வந்து கவின் சேரன் தான். கவின் பின்னாடி ஓடிட்டு இருந்தாங்க, கவின் தடுக்கி விழுந்துட்டார்,
விழுந்தோடனே கவினை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த காயின் எடுத்துகிட்டு ஓடும் போது திருப்பியும் கவினோட டீமான சேரன் மேலே தான் போடணும்னு பார்த்தாங்க. நேற்று நடந்ததுலேயே அந்த டீம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி சேரன் தான் அடிக்கணும், தேவ கன்சிடர் தம் ஆஸ் அ வீக் டீம், சேரனும் கவினும் வீக் டீம்னு சேரன் மேலே பட்டாலுமே அதை டக்குன்னு எடுத்து கவின்கிட்ட கொடுத்து கவினும் ஓடி ஓடி எல்லாருமேலேயும் ஒட்டி வச்சுட்டு இருந்தார். அங்கே கவின் விழுந்ததுக்கப்புறம் சேரன் மேலே பட்டுச்சு. லாஸ்லியாவும் சாக்ஷி ஒரே டீம். லாஸ்லியா வந்து அந்த எக்ஸிட் பட்டன் அதை எடுத்துகிட்டு, எக்ஸிட் காயினாக அதை ஒன்று எடுத்துகிட்டு ஓடுறாங்க மற்றவங்க மேலே ஓட்டலாம் அப்படின்னு. சாக்ஷி முழு மனசாகவே அவங்கள அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், எப்படியாவது சேரன் கவின் மேலே தான் அடிக்கணும், அதுதான் அவங்க ஃபுல் டார்கெட்டே. லாஸ்லியா எப்படி யோசிச்சாங்கன்னா, சேரனும் கவினும் அவங்களுக்கு க்ளோஸ்ன்னு யோசிச்சிருக்கலாம், இன்னொன்று அவங்களால ஓட முடியலன்னு உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்தவங்களுக்கு வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணட்டும், நம்ம மற்றவங்க மேலே தான் டார்கெட் பண்ணணும், இட் இஸ் ரியலி அ ஸ்போர்ட்டிவ் நேச்சர் ஒன்லி. ஏதாச்சும் ஒரு மேட்ச் பார்க்குறீங்கனாலுமே ஆப்போனன்ட் வந்து விழுந்துட்டாங்கன்னா ரெஃப்ரி வந்து நின்று அவங்க ரெடியாகி ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லாஸ்ட்லி அந்த டீம் ஸ்பிரிட்டோட விளாண்ட மாதிரி இருந்தது. சாக்ஷி வந்து எனக்கு ஃபுல் டார்கெட் நான் வின் பண்ணோம் அவ்வளோதான், அது யார் மேலே போச்சுனாலும் பரவாயில்ல, என் மேலே இருக்கக்கூடாது, என்னோட பாயிண்ட்ஸ் குறைக்கக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. சேரன் கடைசியில் அவுட் பண்ணிட்டாங்க அந்த கேமில். சேரன் அண்ட் கவினோட ஸ்கோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளார சாப்பிட்ருக்கும் போது சேரன் நல்லா கேட்டார், நான் தான் செத்துட்டேன்னு சொல்கிறேன், செத்தவன் மேலேயே நீ குத்து குத்துன்னு குத்துறியம்மா அப்படின்னு கேட்டார். அதே ஃபீல் தான் மக்களுக்கும் இருந்துச்சு. எனிவே அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு தர்ஷன் அண்ட் சாண்டி தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் லீடிங்கில் தர்ஷன் அண்ட் சாண்டி இருந்தாங்க. அப்புறம் அந்த இன்னொரு டாஸ்க்கு லக் பேஸ் பண்ணி அந்த டாஸ்கெல்லாம் பண்ணதில் சாக்ஷி தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சம்டைம்ஸ் இந்த வாரம் எவிக்ட் ஆகலைன்னா தான் அடுத்த வாரம் நீங்கள் தொடர்வீங்கன்னு பிக்பாஸ் சொல்லிட்டாங்க. அதனால் ஐ ஹோப் ஸோ ஷீ கெட்ஸ் எலிமினேட்டட், பிகாஸ் அவங்கள பார்த்து பார்த்து அவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் இருக்குது. ஷெரின் தான் பாவம். ஷெரினோட கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு தப்பாக தான் நினச்சேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து மது விஷயத்தில், மது வந்து தமிழ் பொண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ ஷெரின் வந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் கல்ச்சர் இல்லையான்னு கோவப்பட்டாங்க. அவங்க கோவப்பட்டு அப்போ தான் நினச்சோம் இவங்க இப்படியே ரியாக்ட் பண்ணி பண்ணி போயிடுவாங்க, அது மாதிரி தான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கூடயும் மிங்கிள் ஆகுறது, இப்போ மது அழுதுருந்தாலும் இவங்க போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. வனிதா இருந்த போதே மது சொல்லுவாங்க என்கிட்ட, நான் வந்து ஷெரின், எனக்கு ஷெரின்கிட்ட பேசுறது பிடிக்கலன்னு மது சொல்லுவாங்க. அப்போ ஷெரின் உள்ளே போய் ஃபீல் பண்ணுவாங்க, நீங்கள் எல்லோரும் தானே சண்டை போட்டீங்க, அவையே என்கிட்ட பேச மாட்டேன்னு நான் அப்படி பண்ணுறான்னு. ஷீ இஸ் ரியலி குட் நேச்சர்ட் மெச்சூர்ட் பர்சன்னு நினைக்கிறேன். இல்லை அக்ரீட், ஏன்னா ஷெரின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் அந்த தமிழ் இதுக்கு மட்டும்தான் அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க, மற்றபடி அவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஜோவியில் தான் இருந்தாங்க. அவங்க முரண்பட்டது வந்து லாஸ்ட்லியாக கிட்ட, அது கூட வந்து இந்த சாட்சியால் தான் அவங்க முரண்பட்டிருப்பாங்க அது கூட. ஏன்னா ஒருத்தவங்க திரும்ப திரும்ப ஒருத்தவங்களை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்கள பற்றின ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனதே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாகி, என்னென்னா அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு போகுது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா தன்னுடைய நம்மளுக்கு வந்து யார் மேலே எந்த ஒரு விருப்பமே இருக்காது, ஆனால் நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனை பிடிக்காதுன்னு வச்சுக்காங்களேன், அவனும் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி பார்ப்பான், திடீர்னு பார்த்தா அவன் வந்து அதுக்குன்னு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஒன்று பண்ணி வச்சுருவான், உடனே நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடும். அப்படி தான் வந்து ஷெரினுக்கு வந்து லாஸ்டாக வந்து பிடிக்காமல் போனதுக்கான காரணமாக நான் கருதுகிறேன். மற்றபடி எனக்கு அந்த வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஜோவியல், ரொம்ப ரொம்ப இன்டலெக்சுவல். இப்போ ஒன்று உதாரணம், பாம்மா அப்படின்னு சொல்லி சாண்டி வந்து கூப்பிட்றாரு, அங்கேருந்து வராங்க, நீ இந்த வீட்டோட ஆஞ்சல் அப்படின்னாரு. ஏன்னா எந்த பொண்ணுக்குமே அப்ரிசியேஷன் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியா அப்படின்றது. ஆனால் நீ பழைய ஏஞ்சல், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் வந்து ஜென்டில்னஸ், அது ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எனக்கு அதனால் வந்து எனக்கு அதனால் சரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சாக்ஷி கூட இருக்கிறதுனால இது என்ன மாதிரி விளைவுகளை கொண்டு போகுதுன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுது சாக்ஷி வந்து தான் தப்பு பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறான்னு, பட் அவன் என்னோட ஃப்ரெண்ட், நான் லாயலாக இருக்கேன் அந்த மாதிரி யோசிச்சு அவங்க அப்படி பண்ணுறாங்க. சாக்ஷி வந்து ஷெரின் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க எல்லா விஷயத்துலையுமே. இப்போ ரெண்டு நாளாக பார்த்தா காஃபி அவங்க போட்டுட்ருக்காங்க, சாக்ஷி வந்து இதெல்லாம் யார் குடிப்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போயே ஷெரின் கொஞ்சம் காண்டாகிறாங்க. அப்புறம் ஸ்மோக்கிங் ஏரியாவில் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷெரின் ஃபஸ்ட்டு போனோன்னு சாக்ஷி உண்மையாகவே மூஞ்சி காமிச்சிருவாங்க, நீ எப்படி போகலாம், எனக்கு தான் நீ ஃபஸ்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி மூஞ்சி காமிச்சிருவாங்க. அப்புறம் வெளியே வந்தோடனே ஷெரின் சொல்லுவேன், நீ அப்படி ரியாக்ட் பண்ணினா நானும் இப்படி தான் பண்ண முடியுங்கிறப்போ அப்படியே சாக்ஷி மாற்றிடுவாங்க. மாற்றி அவங்களை கன்வின்ஸ் பண்ணலன்னா அது வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையாக தான் வந்திருக்கும்.
உப்போ சாட்சிகிட்ட கரண்டா பேசிட்டு இருக்கிறது ஷெரின் மட்டும்தான். ஷெரின் அப்புறம் பேசலன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு சாட்சிக்கு ஏன் ஷெரின் மேல காண்டாச்சுன்னா, சாட்சி ஷெரின் பேசிட்டு இருந்தாங்க, அப்போ கவின் அண்ட் சாண்டி வந்து ஷெரினை கூப்பிட்டே இருப்பாங்க. ஷெரினும் நான் என்னன்னு கேட்டு வரேன்னு போவாங்க. ஷெரினை வந்து நீ இந்த வீட்டோட ஏஞ்சல் அதெல்லாம் சொல்லும் போதே சாட்சி கொஞ்சம் பேர்னிங் இன்சைட் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல, அதனால நீங்க எப்படி என்னை விட்டுட்டு போகலாம். மொத்தமாக சாட்சி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறவங்க யாரும் மற்றவங்ககிட்ட பேசக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய இதில் நான் நோட் பண்ணது, சாட்சியும் சாட்சி வந்து கவின் இருந்தாங்கன்னா தர்ஷன் கிட்ட ரொம்ப பேசி விளாடுற மாதிரி பண்ணுறாங்க. அந்த காஃபி, ஷெரின் வந்து காஃபி போட்டுட்டு இருப்பாங்க, கவின் வந்து காஃபி எடுக்க வருவாங்க, அப்போது சாட்சி வந்து தர்ஷன் கிட்டே பேசி சிரிக்கணும், அதனால தான் ஷெரினோட விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்துல சிரித்து அப்போ கவின் வந்து இரிட்டேட் ஆகுவான். கவின் வந்து ஃபஸ்ட்டு சாட்சிக்கு ஒரு ஃபீல் இருந்தப்போல இரிட்டேட் ஆகிட்டு இருந்தான். இப்போல்லாம் கவினோட மைண்ட் ஃபுல்லாகவே சாட்சி வந்து நம்மளை எப்படியாவது கார்னரைஸ் பண்ணணும், நம்மளை வந்து பேடாக காட்டணும் தான் சாட்சி நினைக்கிறான்னு சொல்லுவாங்க. நேற்று அவன் கவின் விழுந்ததில் கூட சாண்டி கிட்டே கேட்பான் கவின், எனக்கு தெரியலனா நானாக விழுந்தேன்னா இல்லை அவள் பின்னாடி இருந்து தள்ளி விட்டாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவின் சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு காமெடியும் நடந்தது. கவின் வந்து மூக்கில் ரத்தம் வந்துருச்சுன்னா என்னன்னு தெரியல, காஞ்ச மாதிரி இருந்ததுன்னொன்னு சாண்டி வந்து நீ தொடச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடி பண்ணி. இதில் நான் அதிகமாக நோட் பண்ணது என்ன, சாண்டியோட பேபி கிட்டேருந்தே ஃபோக்கஸ் ஆகுது கேமரா. நீங்கள் அப்பப்போ நோட் பண்ணிங்கன்னா அந்த தலகாணிலேருந்து வரும், ராவணன்லேருந்து வரும், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. நேற்று எபிசோட் நல்லா இருந்தது, பட் உங்கள் ரிவ்யூவை தான் மிஸ் பண்ணுறேன். கரெக்டாக நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா சரி இவங்க என்ன பேசியிருக்காங்க ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு எடுக்கும் போது ஓகே 1 வீக்குக்கு லேட்டாக தானே வரும்னு சொன்னாங்க, ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி தோணிடுது. ரியலி நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, கூடிய சீக்கிரம் அது நடக்கும்னு நினைக்கிறேன். யானி பாப்பா கேட்டதா சொல்லுங்க, வி ரியலி லவ் யூ அண்ணா அண்ட் அண்ணி, வில் பி மிஸ்ஸிங் யூ அண்ணி, கம் ஃபாஸ்ட், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ ஹியர். உங்கள் ஸ்டோரியை கேட்குறதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சால் அங்கே டைம் கிடச்சிதுன்னா ஒரு வாய்ஸ் நோட்டில் உங்கள் ஸ்டோரி மட்டுமாவது அனுப்புங்க ஜாக்கியானா, அது ப்ளீஸ் அப்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரியான அன்பும் நேசங்களையும் சம்பாதிச்சு தான் நாங்கள் இப்போ நாங்கள் பெற்ற பெரிய பேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் குட் ஃபீல். முடிக்கிறப்ப அந்த பொண்ணு முடிக்கிறப்ப நிஜமான ஐ ஃபெல்ட், நான் சொல்கிறேன் தேங்க்ஸ் லாட் என் முடிஞ்சோம்னா, தேங்க்ஸ் லாட். சந்திப்போம், ஒரு நாள் கண்டிப்பாக சந்திக்கலாம், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃபீட், நைஸ் ஃபீட், ஓகே. ஸோ இது பற்றிய கருத்துக்கள் பெண்ணுடங்களை தெரியப்படுத்துங்க. ஜாக்கி சினிமாஸ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பார்க்கும்பொழுது உடனே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யாரும் வரல, ஓகே. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அவர் நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.